மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டிலேயே எப்படி நோட்டீஸ் போர்ட் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இன்னைக்கு நோட்டீஸ் போர்டு தானே செய்ய போறோம் அதுக்கு நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் இருக்கு இல்லையா அந்த தெர்மோகோல் ஷீட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட தெர்மோகோல் இல்ல அப்படின்னா ஸ்பான்ஞ்ச் இருக்கும் டஸ்டர் பாத்திரம் வளர்க்குற ஸ்பான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்பாஞ்சை வந்துட்டு தெர்மோகோல் மாதிரியே ஸ்லைஸா வந்துட்டு கட் பண்ணி அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம புது துணி வாங்கினோம் அப்படின்னா தட்டுப்பிட்டிக்குள்ள ஒரு ஸ்பாஞ்ச் வந்துட்டு நல்ல மெல்லிசா கொடுப்பாங்க அந்த ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லேன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட் நான் சைடில் பிச்சர் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எதுவுமே இல்லை என்கிட்ட அட்டை மட்டும்தான் தான் இருக்கு அதாவது கார்ட்போர்ட் அட்டை மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்னா கார்ட்போர்ட் அட்டைக்கு மேல நியூஸ் பேப்பர் வந்துட்டு நான் இப்போ வச்சு காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே நீங்க கிளாத் யூஸ் பண்ணி வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லைன்னா நம்ம கிராஃப்டுக்குலாம் யூஸ் பண்ற ஃபோம் ஷீட் நார்மல் ஃபோம் ஷீட் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வச்சிருப்போம் இல்லையா அந்த ஃபோம் ஷீட் ரெண்டு மூணு ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க ஒன்னா வச்சு பேஸ் பண்ணி அதை கூட நீங்க இதே மெத்தட்ல பண்ணிக்கலாம் ஓகேவா எந்த மாதிரி மெத்தட்ல வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாங்க கார்ட்போர்ட் அட்டை தான் வேணும் அப்படின்றது கிடையாது கிடையாது கார்ட்போர்ட் அட்டைக்கு பதிலாக கேலண்டர் அட்டை இருக்கும் இல்லையா அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கேக் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் அட்டை தருவாங்க அந்த அட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸாம் பேடு இருக்கும் இல்லையா அந்த எக்ஸாம் பேடு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கிட்ட தெர்மோகோல் ஷீட் இருக்குது நிறைய இருந்தது ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு பீஸா தான் இருந்தது தெர்மோகோல் ரெண்டையுமே வந்துட்டு ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஓட்ட முடியாது தெர்மோகோல் வந்துட்டு அப்படியே உருகுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அதை நான் யூஸ் டேப் போட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேப் வந்து ஒட்டி பார்த்தேன் சுத்தமாக ஒட்டலை ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய ரோல் டேப் வந்து எடுத்து இப்படி ரோல் பண்ணி நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் அந்த மாதிரி ஒட்டும்போது நல்லாவே வந்துட்டு பேஸ்ட் ஆகிக்குச்சு ஓகேங்களா இப்போது இதை பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த தெர்மோகோல் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கார்ட்போர்ட் அட்டை வந்து தெர்மோகோல் ஷீட் சைஸுக்கே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரியா இந்த கார்ட்போர்டு அட்டையும் அண்ட் இந்த தெர்மோக்கோல் அட்டையும் ரெண்டுமே வந்துட்டு ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி நான் எப்படி டேப் போட்டு அப்ளை பேஸ்ட் பண்ணினேன் அதே மாதிரியே டேப் போட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் தோ இந்த மாதிரி ரோல் பண்ணி நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ டேப் போட்டு ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் அட்டையும் இந்த தெர்மோக்கோல் அட்டையுமே வந்துட்டு நல்லா ஜாயின் ஆகி ஒன்னா வந்து இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஏதாவது ஒரு கிளாத்து டிசைன் கிளாத்தாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பிளைன் கிளாத்தாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க நார்மலாக நமக்கு நோட்டீஸ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதுக்கப்புறம் ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்கும் ஸோ அதனால் என்கிட்டே இருக்கிற க்ரீன் கலர் ஷால் வந்து எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் ஷாலை வந்து ரெண்டாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி போடும்போது உள்ளே இருக்கிற அந்த தெர்மோக்கோல் ஒயிட் கலர் வந்துட்டு அப்படி வெளியில் தெரிஞ்சுது ஸோ அதனால் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து இப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் நார்மல் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இல்லைனா ஃபெவிபாண்ட் பாண்ட் ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பேஸ்ட் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்க பிடிச்சி பேஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த நோட்டீஸ் போர்ட் நம்ம பார்க்கும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் அழகாக இருக்கும் ஸோ அதனால் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து பேஸ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட நோட்டீஸ் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இல்லைனா வேறு என்ன பண்ணலாம் பென் ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் தான் நான் வந்து கொஞ்சம் குட்டி கா நோட்டீஸ் போர்டு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா பிகாஸ் வீடு வந்து ரொம்பவே சின்னதாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு டம் பண்ண முடியல ஸோ அதனால குட்டி நோட்டீஸ் போர்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த பென் ஸ்டாண்ட்லாம் வந்து நான் வச்சு காமிக்கல முடிஞ்ச வரைக்கும் என்னால் டிசைன் பண்ணுற மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் அது யூஸ் பண்ணி நான் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிறேன் இந்த டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணுற புஷ்பின் வந்துட்டு நான் ரெடி பண்ணி காமிச்சிருந்தேன் வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி காமிச்சிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த புஷ்பின் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த நோட்டீஸ் போர்டுக்கு மேலே நம்ம தாராளமாக குத்தி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன் பின்னாடி நமக்கு மாற்றுறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா அதனால் நான் உள்ளன் த்ரெட் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் இல்லை அப்படின்னா ஹார்ட் க்ளூ போட்டு வந்து ஒட்டிக்கோங்க உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுபடி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்மளோட நோட்டீஸ் போர்டு ரெடியாக ஆகிடுச்சு நான் உங்களுக்கு இதை ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம சேனலை நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இதுதான் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண புஷ்பின் இந்த புஷ்பின் யூஸ் பண்ணி நம்ம இப்போ அதில் பின் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்துக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணின ஃபோட்டோஸ் வந்துட்டு எனக்கு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எப்படி மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து இருக்குது ஸோ அந்த வீடியோவை பார்த்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்பீரியன் சந்திக்கலாம் பபாய்